8.2 ல 9th sum show that the following vectors are coplanar. So இந்த vectors வந்து நம்ம coplanar vectors னு நம்ம வந்து show பண்ண போறோம். நம்ம வந்து show பண்ணலாம். So நம்ம இதுதான் நமக்கு வந்து கொடுத்திருக்க vectors. இந்த vectors வந்து பாத்தீங்கன்னா நம்ம naming பண்ணிக்கலாம். ஒரு ஒரு vectors னு நம்ம வந்து naming பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தனா a vector அப்படி naming பண்ணிக்கலாம். இது வந்து b vector, இது வந்து c vector. ஓகேங்களா? So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா coplanar vectors அப்படினு வந்து நம்ம show பண்ண சொல்றாங்க. நமக்கு வந்து ஒரு condition தெரியும். Vectors வந்து coplanar-ஆ இருக்கணும் அப்படினா இந்த condition-ஐ வந்து satisfy பண்ணனும். a வெக்டர் ஈக்குவல் டு sb வெக்டர் + tc வெக்டர். இதுதான் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணுச்சு அப்படினு சொன்னாதான் இந்த வெக்டர்ஸ் வந்து நம்ம கோப்ளானர் வெக்டர்ஸ் அப்படினு சொல்லும். ஒரு வெக்டர் வந்துட்டு மற்ற ரெண்டு வெக்டரோட லீனியர் காம்பினேஷனா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததனாதான் அந்த வெக்டர்ஸ் வந்துட்டு கோப்ளானர் வெக்டர்ஸ் அப்படினு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a வெக்டர் எடுத்து எழுதலாம். i கேப் -2j கேப் +3k கேப். இது a வெக்டர். அடுத்து s * b வெக்டர் எழுதலாம். -2i கேப் +3j கேப் -4k கேப் அப்படினு இருக்கும். நெக்ஸ்ட் +t * c வெக்டர் எழுதலாம். -j கேப் +2k கேப் அப்படினு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த s உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், t யும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். சோ அப்ப -2si கேப் அப்படினு வரும். प्लस थ्री एस जे कैप अब माइनस फोर एस के कैप ओके माइनस टी जे कैप प्लस टू टी के कैप अब इंबा ई कैप कंबाइन पड़ा ओके ईये कर्म अना माइनस टू एस ई कैप अब अत जे टर्म वो कंबाइन पड़ना प्लस थ्री एस माइनस टी एल जे कैप अब अत के टर्म वो कंबाइन पड़ना सो अम प्लस माइनस फोर एस प्लस टू टी इंट के कैप अब ओके कैप लेफ्ट हैंड साइड पातना ई कैप माइनस टू जे कैप प्लस सी के कैप अब इंप पड़पा कंपेर पड़पो ईक्वेट पड़पो ई कैप को एफिशिएंसी ईक्वेट पड़पो अदारे जे कैप को एफिशिएंसी ईक्वेट पड़पो के कैप ईक्वेशन को एफिशिएंसी ईक्वेट पड़पो अब नमक पातना मूँ ईक्वेशन कई कैप ई कैप ईक्वल माइनस टू एस ओके ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு எடுத்துக்கலாம். அதே மாதிரி j க்கு முன்னாடி இங்க -2 இருக்கு. இங்க வந்து பார்த்தனா 3s - t அப்படினு இருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே மாதிரி k கேப்க்கு முன்னாடி இங்க 3 இருக்கு. இங்க k கேப்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா -4s + 2t. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3. From 1ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1 -2s னா -1/2 s. s க்கு நம்ம என்ன தெரிஞ்சிரோம்? -1/2 அப்படினு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா s வந்து -1/2 இன் ஈக்குவேஷன் 2ல வந்து புட் பண்ணப் போறோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்ணோம் அப்படினா -2 = s க்கு பதிலாக -1/2 அப்படினு போடப் போறோம். s க்கு பதிலா -1/2 இங்க என்ன இருக்குனா -t அப்படினு இருக்கு. ஓகேங்களா? சோ இது -2 இது வந்து -3/2 அப்படினு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு வந்தா +3/2 அப்படினு வந்துரும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குனா -t அப்படினு இருக்கு. சோ இது நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாம். -4 +3/2 -t. சோ இது வந்து பார்த்தனா -1/2 அப்படினு வந்துரும். -1/2 -t. அப்ப t -- கட் பண்ணிட்டேனா t 1/2 அப்படினு வந்துரும். t 1/2. சோ இப்ப பாருங்க s ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு -1/2, t வந்து 1/2 அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து போய் थर्ड ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்பை பண்ணனும். இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்பை பண்ணா நாம என்ன சொல்லிரலாம்னா கொடுத்திருக்க வெக்டர்ஸ் வந்து அது வந்து நமக்கு கோப்ளானர் வெக்டர்ஸ் தான் அப்படினு வந்து நாம சொல்லிரலாம். சோ இப்ப வந்து நாம என்ன பண்ணனும்னா s t க்கு பதிலாக s க்கு வந்து -1/2 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணப் போறோம். t க்கு பதிலாக 1/2 னு சப்ஸ்டிட் பண்ணப் போறோம். அப்ப இந்த வேல்யூ வந்து 3 அப்படினு நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? 3 னு கிடைக்குதான்னு பார்க்கலாம். சோ ஈக்குவேஷன் 3 ல அப்ளை பண்ணும்போது 3 = -4 s க்கு பதிலாக -1/2 + t க்கு பதிலாக 1/2. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் இட் மைனஸ் பிளஸ் னு வந்துரும். அப்ப 4/2 அப்படினு கிடைக்கும். இது 2/2 அப்படினு கிடைக்கும். ஆட் பண்ணனா 6/2 அப்படினு வரும். கேன்சல் பண்ணா 3. பாருங்க இந்த வேல்யூ வந்து 3 தான் எனக்கு கிடைக்கணும். பட் 3 னு கிடைச்சிச்சு. அப்போ நமக்கு வந்து கொடுத்திருக்க அந்த வெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோப்ளானர் வெக்டர்ஸ் தான். கொடுத்திருக்க வெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோப்ளானர் வெக்டர்ஸ் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சப் டிவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க செகண்ட் சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நம்ம கோப்ளானர் வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இதே மாடல் தான். இப்போ எப்படி போட்டோமோ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் அதே மாடல் தான். அதாவது நேமிங் பண்ணிக்கணும். ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படின்னு நேமிங் பண்ணிக்கணும் கொடுத்துருக்க வெக்டர்ஸ்க்கு. கண்டிஷன் வந்து என்னது? ஏ வெக்டர் ஈக்குவல் டு எஸ் பி வெக்டர் பிளஸ் டி சி வெக்டர். ஏ வெக்டர் எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டர் எடுத்து எழுதிக்கலாம் பிளஸ் டி இன்ட்டு சி வெக்டர் எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் நம்ம? ஸோ உள்ள எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே டிஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து கம்பைன் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணணும். இப்போ பாருங்கள்
இது எப்படி பண்ணுவோம் அப்படினா இங்க s ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்னமா வரும் இது s ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 7s i கேப் அப்படினு வரும் s ஆல பண்ணும்போது -8s j கேப் னு வரும் s ஆல பண்ணும்போது 9s k கேப் அப்படினு வரும் இங்க t ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3t j கேப் இது வந்து பார்த்தனா 20t j கேப் இது வந்து பார்த்தனா 5t k கேப் அப்படினு இருக்கும் இப்போ என்ன பண்ணனும் நாம இந்த i கேப் வேல்யூல நம்ம கம்பைன் பண்ணனும் ஓகேங்களா சோ i கேப் வேல்யூ கம்பைன் பண்ணங்க 3t i கேப் ஓகேவா சோ இத கம்பைன் பண்ணலாம் அப்ப 7s plus 3t என்ன வந்துரும் i கேப் அப்படினு வந்துரும் நெக்ஸ்ட் j கேப்லாம் வந்து கம்பைன் பண்ணலாம் சோ நமக்கு கம்பைன் பண்ணனும் இது எப்படி எழுதிக்கலாம்னா பிளஸ் போட்டுட்டு இங்க -8s இங்க j கேப்க்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க பிளஸ் 20t இருக்கு ஓகேங்களா சோ அப்ப 20t இது வெளியில என்ன எழுதிக்லாம் j கேப் அப்படினு எழுதிக்லாம் பிளஸ் k க்கு முன்னாடி இங்க பார்த்தனா 9s இருக்கு இங்க k க்கு முன்னாடி என்ன இருக்குனா 5t இருக்கு சோ அப்ப प्लस फाइटी पुद्वा इंगे नाने दिक्ला के कापेंगे परंगे इदुदा इंगे सेकेंड स्टेप ला कुर्थिरुकांगा मल्टिप्लाई पन्निट्टु इदे वंदु नम्म उल्ले एस आला मल्टिप्लाई पन्नानो उल्ले टी आला मल्टिप्लाई पन्नानो अदुक्कप्पुरम दा नम्म एन्ना पन्नानो इंदे मारी कंबाइन पण्णि एळुदणुम 7s plus 3t i कैप அடுத்து பார்த்தா -8s plus 20t j கேப் plus 9s plus 5t into k கேப் அப்படினு வரும் ஓகேங்களா சோ இப்போ என்ன செய்யணும் அப்படினா நம்ம அந்த i கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ ஈக்குவேட் பண்ணனும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 7s plus 3t அப்படிን இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு அப்ப ஈக்குவல் டு 5 அப்படினு வந்துரும் இங்க -8s plus 20t j கேப்போட கோஎஃபிஷியன்ட் சோ ஈக்குவல் டு 6 அப்படினு எழுதலாம் k கேப்போட கோஎஃபிஷியன்ட் அப்படினும்போது 9s plus 5t இங்க வந்து 7 இருக்கதனால ஈக்குவல் டு 7 இப்ப பாத்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இதுல வந்து அப்படியே डायरेक्टली நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிற மாதிரி இல்ல எல்லாத்துலயுமே பார்த்தனா ரெண்டு ரெண்டு வேரியபிள் இருக்கு சோ அதனால ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணனா ஒரு வேரியபிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிரலாம் சோ சால்விங் 1 அண்ட் 2 1 ஐயும் 2 ஐயும் நம்ம சால்வ் பண்ணப் போறோம் அப்ப ஏதாவது ஒரு எலிமெண்ட் கேன்சல் ஆகணும் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணப் போறோம்னா இந்த ஈக்குவேஷன் 1 ஐ 20 ஆல மல்டிப்ளை பண்ணப் போறோம் ஈக்குவேஷன் 2 ஐ 3 ஆல மல்டிப்ளை பண்ணப் போறோம் சோ அப்படி பண்ணும்போது t வந்து ஈக்குவல் வேல்யூஸா கிடைச்சிரும் அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது t வந்து கேன்சல் ஆயிடும் சோ அத வந்து நம்ம இங்க செய்றோம் என்ன பண்றோம் அப்படினா ஈக்குவேஷன் 1 ஐ வந்து 20 ஆல மல்டிப்ளை பண்றோம் ஈக்குவேஷன் 2 ஐ வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் சப்ராக்ட் பண்ணப் போறோம் ஓகேங்களா சோ அப்ப ஈக்குவேஷன் 1 ஐ 20 ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க 7 into 2 வந்து 14 வர அப்ப 20 பண்ணும்போது 140s அப்படினு வந்துரும் 3 ஐ வந்து 3 ஐ வந்து 20 ஆல பண்ணும்போது 60 அப்படினு வந்துரும் சோ 60t சோ ஈக்குவல் டு 5 ஐ வந்து 20 ஆல பண்ணும்போது 100 அப்படினு வந்துரும் சோ நமக்கு 3 ஐ வந்துட்டு 20 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 60t அப்படினு வரும் 5 ஐ வந்துட்டு 20 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 100 அப்படினு வந்துரும் செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 8s அப்படினு இருக்கு அப்ப 3 ஆல பண்ணும்போது -24s அப்படினு வந்துரும் அடுத்து 20t ஐ 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 60t அப்படினு வந்துரும் அடுத்து 6 ஐ வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 18 அப்படினு வந்துரும் ஓகேங்களா சோ இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் சோ சப்ராக்ட் பண்ணும்போது சைன் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆ மாறிடும் இந்த பிளஸ் வந்து மைனஸ் ஆ மாறிடும் பிளஸ் வந்து மைனஸ் ஆ மாறிடும் சப்ராக்ட் பண்ணும்போது ஓகேங்களா சோ இப்போ இது 140 plus 24 னும்போது 164s னு வந்துரும் இந்த 60t யும் -60t யும் கட் ஆயிடும் ஓகேங்களா 100 18 வந்து 82 அப்படினு கிடைச்சிரும் இப்போ அந்த 164 ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம் சோ இப்போ 82 164 னு வரும் கேன்சல் பண்ணா 1/2 அப்படினு வந்துரும் அப்ப s வந்து 1/2 s வந்து 1/2 அப்படிங்கறத நாம என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் 1 ல வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் ஈக்குவேஷன் 1 ங்கறது வந்து என்னன்னா 7s plus 3t equal to 5 இதல s க்கு பதிலா 1/2 அப்படினு சப்ஸ்டிட் பண்றோம் plus 3t equal to 5 இப்போ இது 7/2 அப்படினு வந்துரும் plus 3t equal to 5 இந்த 7/2 ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா -7/2 சோ அப்ப இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் 5 2 வந்து 10 -7/2 அப்படினு வந்துரும் 10 -7 வந்து 3 டிவைட்ல வந்து 2 இருக்கு இப்போ இந்த 3 யும் 3 யும் கட் பண்ணிரலாம் சோ அப்ப t equal to 1/2 அப்படினு கிடைச்சிருக்கு இப்போ s வந்து 1/2 t வந்து 1/2 அப்படினு கிடைச்சிருச்சு இத கொண்டு போய் ஈக்குவேஷன் 3 ல வந்து சப்ஸ்டிட் பண்ணா அந்த ஈக்குவேஷனை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணும் थर्ड ஈக்குவேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 9s plus 5t equal to 7 அப்ப s க்கு பதிலா 1/2 t க்கு பதிலா 1/2 போட்டீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 7 அப்படினு கிடைக்கும் இப்போ பாருங்க 9 s க்கு பதிலா 1/2 plus 5 t க்கு பதிலா 1/2 அப்படினு போட்டோம் equal to 7 நமக்கு வரணும் ஓகேங்களா சோ இப்போ இது வந்து 9/2 அப்படினு வந்துரும் இது வந்து 5/2 னு வந்துரும் அப்ப ஆட் பண்ணலாம் 9 plus 5/2 அப்படினு வரும் 9 plus 5 வந்து 14 சோ அப்ப 14/2 அப்படினு கிடைச்சிச்சு 14/2 equal to 7 இப்போ இந்த 14/2 ஐ கட் பண்ணா 7 பாருங்க 7 equal to 7 அப்படினா என்னன்னா அந்த வேல்யூ வந்து அதோட थर्ड ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனும் थर्ड ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணனும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணனும் சோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படினு சொன்னா தான் அந்த வெக்டர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோப்
coplanar vectors அப்படினு சொல்லுவோம் so this one vector is linear combination of other two vectors so ஒரு வெக்டர் வந்து மத்த ரெண்டு வெக்டரை போல லீனியர் காம்பினேஷனா இருக்கும் so அப்ப அந்த மாதிரி லீனியர் காம்பினேஷனா இருந்தது அப்படினு சொன்னாவே அந்த வெக்டரை வந்து நம்ம கோப்ளானர் வெக்டர்ஸ் னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஏதாவது ஒரு 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு கோப்ளானர் வெக்டர்ஸா ஷோ பண்ணுங்க அப்படினு சொன்னா நம்ம என்ன பண்ணனும்னா அந்த வெக்டர்ஸை வந்து a b c இது மாதிரி நேமிங் பண்ணிக்கணும் கண்டிஷன் வந்து என்னன்னா a வெக்டர் equal to sb வெக்டர் + tc வெக்டர் s into b வெக்டரை எழுதணும் t into c வெக்டரை எழுதணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல a வெக்டர் என்ன செய்யணும்னா s வந்து உள்ள b வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ணனும் t ஏ வந்துட்டு c வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனா ரெண்டு i கேப் ரெண்டு j கேப் ரெண்டு k கேப் அப்படி இருக்கும் அத வந்து நம்ம கம்பைன் பண்ணிக்குவோம் ஒரே ஒரு i கேப் ஒரே ஒரு j கேப் ஒரே ஒரு k கேப் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஈக்குவேஷனா கம்பைன் பண்ணிக்குவோம் அப்ப ஒவ்வொரு ஈக்குவேஷனலயும் st ல வந்து வேரியபிள்ஸ் வந்து இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணுவோனா நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் i j கேப் k கேப்ல வந்து வேல்யூஸ் இருக்கும் அப்ப நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் i கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுவோம் அது ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்குவோம் j கேப்போட கோஎஃபிஷியன்ட்ட கம்பேர் பண்ணுவோம் அது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்குவோம் k கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ கம்பேர் பண்ணுவோம் அது 3 னு வெச்சுப்போம் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்தா டைரக்டா ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் பட் எல்லாமே 2 வேரியபிள்ஸா இருக்கு அப்படினா ரெண்டு ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணனும் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனா ஒரு வேரியபிள் கிடைச்சிரும் சோ அந்த வேரியபிளை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லன்றத விட செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணனும் இல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா t வந்து கிடைச்சிரும் சோ அப்ப s உம் t உம் கிடைச்சது இல்லையா அதை எடுத்துட்டு போய் थर्ड ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிட் பண்ணனும் இல்ல எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணாலும் அந்த ஈக்குவேஷன் அது சட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படினு சொன்னா அது நாம என்னன்னு சொல்லிரலாம் லீனியர் காம்பினேஷன் அப்படினு சொல்லிரலாம் இருக்க வெக்டர்ஸ் வந்து லீனியர் காம்பினேஷன்ல தான் இருக்கு அப்படினு சொல்லிரலாம் ஓகேங்களா சோ இது இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு 5 மார்க் கேக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஓகேங்களா थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்